சயின்டிஃபிக்காக ஏதாவது நிரூபண சான்று இருக்குதான்னு கேட்குறாங்க. எல்லாரையும் ஏற்றுக்க வச்சுக்கிட்டால் தானே கரெக்ட். அப்படி இருந்தால் தானே உண்மை எப்பயும் அப்படி தான் இருக்கணும். இப்பயும் நம்ம என்ன பண்ணுறோம், பாயிண்ட் நம்பர் ஒன்னை தான் பார்க்குறோம். எதை பார்க்குறோம், நம்ம அறிவால் மனசை ஒருபோதும் என்ன பண்ண முடியாது அப்படிங்கிறத இப்போ அறிவு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம இவ்வளோ நேரமும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கோணத்தில் சொன்னோம், வேட்டை நாய் கதை மூலிமா நம்ம சொன்னதை என்ன சொன்னோம், அதையே தான் சொல்லிருக்கிறோம். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போது ஒரு அஞ்சு எக்ஸாம்பிள் சொல்கிறோம், அதை வழியாக புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இதுக்கு பேர் என்ன, பிள்ளைங்களாம் பார்த்துருப்பீங்க, இதுக்கு பேர் டாக்கிங் டாம். பேசு, பேசாதே. நான் என்ன சொன்னேன், பேசுன்னு சொன்னேன், பேசிச்சு. பேசாதேன்னு சொன்னேன், பேசாதேன்னு தானே சொன்னேன். சொல்கிறது உங்களுக்கு பேசாதே. எத்தனை தடவை நான் பேசாதேன்னு சொன்னாலும் அது என்ன பண்ணும், புரியுதுங்களா? இப்போ நான் பேசலை, இந்த ஆண்டு ஒருத்தர் போகிறவர் பேசுகிறாரு, அதுக்கு என்ன பண்ணும், இந்த பொம்மையோட சத்தத்தை நிறுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நாம் நீ பேசாதனே தான் அது நீ பேசாதன்னு சொன்னதில்லை. பொம்மையோட சத்தத்தை நிறுத்துவதற்கு நாம் என்ன செய்ய முடியும், பேட்டரியை பிடுங்கிறதுங்கிறது உசர் எடுக்கிற வேலை, அதை விட்டுருங்க, அடுத்த ஆப்ஷன். அதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா இன்பில்ட்டு பேட்டரி இன்பில்ட்னு வச்சுக்கிங்க. சும்மா இருக்கணும், என்ன சத்தம் போட்டாலும் அது சம்மந்தமாக நாம் என்ன பண்ண தேவையில்லை, மனசுக்குள்ள அது மாதிரி என்ன வந்தாலும் நாம் என்ன பண்ண தேவையில்லை, கேர் பண்ணிக்க தேவையில்லை. நம்ம நம்மளே நம்மனால ஒரு எண்ணம் வந்திருக்கலாம், வேற ஒருத்தனால ஒரு எண்ணம் வந்திருக்கலாம், எப்படி கூட வந்திருக்கலாமில்ல, நம்மளே எண்ணத்தை ஏற்படுத்தணும் இல்லை, வெளியிலேருந்து ஒரு பிரச்சனையால் ஒரு எண்ணம் வந்திருக்கலாம், நமக்குள்ளேருந்தே ஒரு எண்ணம் வந்து, எப்படி வந்தாலும் என்ன உணர்வு வந்தாலும் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண தேவையில்லை, ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் உதாரணம் நம்பர் ஒன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த டாக்கிங் டாம் மாதிரி தான் நம்மளுடைய மனசு, புரியுதுங்களா? நீங்கள் ஏதாவது சொன்னாலும் அது தொடர்ந்து எதையோ ஒன்று பேசும், வெளியில் ஒருத்தர் பேசினாலும் அது என்ன பண்ணும், எதை பேசினாலும் அதுக்கு எதோ ஒன்று அது பாட்டுக்கு பேசிக்கிடும். நம்ம இதை சரி பண்ணுற வேலை நமக்கு, டாக்கிங் டாமை சரி பண்ணுற, அதாவது மனசை சரி பண்ணுறதுங்கிற ஒரு வேலை இல்லவே இல்லை, தேவையும் இல்லைங்கிறத நீங்கள் தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த முதல் உதாரணம். சரியா?